பரமத்தியலூர் அடுத்த ஜேட்டர்பாளையம் பகுதியில் கடந்த நித்யா என்ற பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டா இந்த சம்பவத்தில் இருந்துதான் இந்த பகுதியில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவியது என்று சொல்ல வேண்டும். ஏனென்று பார்த்தமென்றால் அந்த கொலை வழக்கில் வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கலாம் இன்னும், அதாவது அப்பகுதியில் அதிக அளவு வெள்ளம் உற்பத்தி செய்யும் ஆலையில் வடமாநில தொழிலாளர் பணியாற்றியதாகவும் அந்த தொழிலாளர்கள்தான் இந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்க வேண்டும் என்ற கோணத்தில் அவர்கள் போராட்டம் நடத்தினர். அந்த போராட்டத்தில் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை, இதில் சம்பவத்தில் ஈடுபட்டது வேறொரு 17 வயது சிறுவன் என்று கூறி காவல்துறையினர் அந்த சிறுவனை கைது செய்து தற்போது அந்த சிறுவன் சிறையில் உள்ளார். இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் ஒருவர் மட்டும் ஈடுபட்டிருக்க வாய்ப்பில்லை, மேலும் பலருக்கு தொடர்பு இருக்கும். எனவே முழுமையாக குற்றவாளிகள் கைது செய்ய வேண்டும் என்றே அந்த இறந்த நித்யா வீரர்கள் தொடர்ந்து பெறுகிட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இதில் காவல்துறை அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளி அனைவரையும் கைது செய்யப்படும் என்ற உறுதியளித்தின் பேரில் போராட்டத்தை கைவிட்டிருந்த நிலையில் கடந்த மாதம் அதே பகுதியில் உள்ள இதே இன்று கூட்ட குளிர்ச்சிக்கு தீ வைக்கப்பட்ட முத்துசாமி என்பது ஆலை கொட்டைகளுக்கு தீ வைக்கப்பட்டது. பகல் நேரத்திலேயே மதிய வேளையிலேயே ஒரு 4 கொட்டைகளுக்கு தீ வைத்து எடுத்துப்பட்டது. இந்த சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் அந்த பகுதி மக்களுக்கு சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பகுதியில் இது மாதிரி அசம்பாத சம்பவம் நடைபெறக்கூடாது, அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று கூறியதோடு இது மாதிரி தேவையில்லாத சம்பவங்கள் ஈடுபடக்கூடாது என்று அறிவித்திருந்தனர். தொடர்ந்து அந்த பகுதியில் காவல்துறை இரவு பகல் பாராமல் 24 மணி நேரமும் 10 காவலர்கள் சுற்றுவட்டார பகுதியில் காவல் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தேடரப்பாளையம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு பேருந்தும் எரிந்து சேதமானது. இந்த நிலையில் நேற்று இரவுதான் முத்துசாமி என்பவர் ஆலை கொட்டையில் பணியாற்றியிருந்த 4 தொழிலாளர்கள் தங்கியிருந்த அறைக்கு கெரசின் குண்டு வீசப்பட்டு அவர் அதில் தீக்கரிக்கப்பட்டதும் அதில் அவர்கள் படுகாயமடைந்து தற்போது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற நிலையில் இங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவானது. இதனையடுத்து நாமக்கல் சேலம் கோவை பகுதிகளைச் சேர்ந்த காவல்துறை ஏராளமாக குறிக்கப்பட்டு 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் காலை முதலே மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மேற்கு மண்டல ஐஜி, சரக டிஐஜி, கோவை சரக டிஐஜி உள்ளிட்ட உயர் காவல்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் முகாமிட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், அதாவது இதுக்கு முன்னாடி நடைபெற்ற சம்பவம் என்னவென்று பார்த்தால், இறந்து போன நித்யாவில் கொலைக்கு காரணமானவர்கள் வடமாநில தொழிலாளர்கள் என்ற கோரிக்கையை அவர்கள் பிரதானம் முன்வைத்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் அதில் இவர்களுக்கு எந்த தொடர்பும் காவல்துறையில் இல்லை என காவல்துறை கூறி வந்த நிலையில் தொடர்ந்து வடமாநில தொழிலாளர் குறிவைத்து தாக்குதோடு அந்த ஆலை கொட்டைகளுக்கும் தீ வைக்கும் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த குற்றவாளிகளை 24 மணி நேரத்தில் விரைவில் கைது செய்யும் என்று கோவை மண்டல சரக ஐடி டிஹெச் கட்டுமுன் தெரிவித்திருக்கிறார். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி துரைசாமி.